ஓம் சாந்தி. இப்போ நம்ம ஆசனங்கள் கொஞ்சம் கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஆசனங்கள் தான். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ ஆசனம் பண்ணுறது, அது பண்ணினா கின்னஸ் ரெக்கார்டு, அதே மாதிரி உடம்பை போட்டு ரொம்ப வளைச்சி நெளிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் ரொம்ப நல்லா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வெளியில் காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா ஆசனங்கள் அப்படி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம உடம்புக்கு ரொம்ப ஈஸியாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யோகா டேக்காக கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா காமன் யோகா ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது நீங்கள் யூடியூப்லலாம் கூட கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. அந்த ஆசனங்கள் ரொம்பவே சயின்டிஃபிக்காக ஒரு எப்படி நம்ம உடம்பை செய்யணும், அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை பார்த்த மாத்திரத்தில் கூட நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுலேயும் நல்லா ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி அதை தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் லூசனிங் எக்ஸசைசஸ். யோகாசனம் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாம், எல்லா இப்போ கால் முட்டி, கைமுட்டி, கழுத்து பகுதி, உடம்பு பகுதி, எங்கெல்லாம் எலும்பு வந்து இணைஞ்சிருக்கோ அந்த பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் லூசனிங் எக்ஸசைசஸ் இப்போ பண்ணுவோம். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆசனங்கள் பண்ணுவோம். வீட்டில் நீங்கள் பண்ணும்பொழுது கூட ஃபஸ்ட்டு லூசனிங் எக்ஸசைசஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா ஆசனங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கற்றுக்கிறது, இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பசங்க செய்கிறத பார்க்க போகிறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நீங்கள் வீட்டில் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லியுமே அதுக்கு தேவை ஒரு 20 நிமிஷம் தான் தேவை. டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் பைசா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய சிம்பிள் பிராணாயாமம், சில எளிய பயிற்சிகள் உங்களுடைய ரத்த ஓட்டத்தை சரி பண்ணும், காற்றோட்டத்தை சரி பண்ணும், பிராண ஓட்டத்தை சரி பண்ணும், உடம்பில் உயிரோட்டத்தை சரி பண்ணும். இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கான எளிய பயிற்சிகள் தான் இப்போ பசங்க இங்கே செஞ்சு காமிக்க போகிறாங்க. இது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு குழந்தைகள் எப்பயுமே ப்ரேயர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரேயர் வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, அது பெரிய ஒன்றும் இதுவெல்லாம் கிடையாது. என்னென்னா இயற்கை, இந்த உடம்பு உள்ளே இருக்கிறதும் அதே பஞ்ச தத்துவம் தான், வெளியில் இருக்கிறதும் அந்த பஞ்ச தத்துவம் தான். சித்தர்கள் சொல்லின வார்த்தையில் பார்த்தீங்கன்னாக்கா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பஞ்ச தத்துவத்தை தான் இந்த ஆசனங்கள் மூலயமா நம்ம சமன்படுத்த போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ அதனால் ஃபஸ்ட்டு குழந்தைகள் ஃபஸ்ட்டு ப்ரேயர் சொல்வாங்க, சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லூசனிங் எக்ஸசைசஸ் இப்போ பண்ணுவாங்க. ஸோ உட்காந்துக்கலாம், பத்மாசனம் போட்டுக்கோங்க. மியூசிக் வேண்டாம், நான் ஜஸ்ட் அப்படியே ஜஸ்ட் இல்லை இல்லை மைல்டாக வேணால் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ பத்மாசனால் உட்காந்துருக்காங்க, கைகள் நமஸ்கார் முத்ரா. இப்போ நம்ம ஓம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ ஊ இம் அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஆக்காரா ஊக்காரா மாக்காரா இதனுடைய கலவை தான் ஓம். அந்த மாதிரி உச்சரிக்கும் பொழுது நம்ம உடம்பில் ரொம்ப நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஆன்னு சொல்லும் பொழுது நாபி கமலம், நம்மளுடைய தொப்புள் குடையிலேருந்து தான் அந்த சவுண்டு வரும் பார்த்தீங்கன்னாக்கா. ஊ சொல்லும் பொழுது நம்மளுடைய இந்த நெஞ்சு பகுதியிலேருந்து வரும். அதே மாதிரி மாக்காரா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய தொண்டை பகுதியிலேருந்து வருது. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே சக்ராஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம், பட் அது சொல்லும் பொழுது என்ன ஆகுனா டோட்டலாக பாடி வந்து எல்லா சக்ராஸும் இயங்க ஆரம்பிக்கும். இந்த ஓங்காரத்தினுடைய சீக்ரெட் இவ்வளோ தான், நம்மளுடைய அந்த சக்கரங்கள் எல்லாமே சரியாக இயங்க ஆரம்பிக்கும். அது இயங்க ஆரம்பிக்கும் பொழுது உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சரிவர இயங்க ஆரம்பிக்கும். அதனால் இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, 3 தரம் அந்த ஓங்காரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மந்த்ரா சொல்வாங்க. சகனோபுனக்தோ
சகவீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவஹை மெல்லமா கண்களை திறந்துக்கலாம், எழுஞ்சிக்கலாம். இப்போ சொன்ன இந்த மந்திரவனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கூடியிருப்போம், கூடியிருந்து உண்போம், கூடியிருந்து ஆற்றலை பெருக்குவோம், இந்த ஆற்றல் எண்ணில்லாது பெருகட்டும், நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இருக்கும். பட் நான் அதை மாற்றி சொல்கிறேன், ஒருவரை ஒருவர் நேசிப்போமாக. இதுதான் அதனுடைய அர்த்தம். இயற்கைக்கு பஞ்ச தத்துவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நம்ம பாருங்கள், ஆக்சிஜன் இப்போ பகலில் என்ன பண்ணுறோம், நம்ம கார்பன் டை ஆக்சைடு விட்டுட்ருக்கோம், செடிகள் ஆக்சிஜனை கொடுக்குது. ஸோ அதுதான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோன்னு சொல்கிறோம், அதனுடைய அர்த்தங்கள். இப்போது லூசனிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க. கால் நல்லா விரிச்சு வச்சுக்கோ. நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாமா, அப்படியே நிற்கலாமா, எல்லாருமே நிற்கலாம் இல்லையா? கொஞ்சம் நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எல்லாருமே நிற்கலாம். கொஞ்சம் கிடைக்கும், கால்கள் கொஞ்சம் விரிஞ்சிருக்கட்டும். இப்போ இடுப்பில் எல்லாருமே கை வச்சுக்கலாம், இடுப்பில் எல்லாருமே கை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெக்கு, இந்த கழுத்து பாகத்தை நம்ம லூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நெக்கு டவுன் பண்ணுறோம், அப்புறம் அப்படியே மேலே, அப்படியே மேலே தூக்குறோம். ஸோ டவுன் அப், டவுன் up, down, up. இப்போ முகத்தை நேராக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய எல்லாருடைய இடது கைப்புறம் முகத்தை ஃபுல்லாக இந்த பக்கம் வளைச்சிட்டு, அப்படியே உங்களுடைய வலது கைப்புறத்துக்கு முகத்தை நல்லா வளைங்க. அப்படியே ஃபுல்லாக இந்த சைடில் எவ்வளோ மேக்ஸிமம் திரும்பி பார்க்க முடியுமோ அந்த மாதிரி திரும்பி பார்க்கலாம். ஸ்லோவாக தான் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. So left, right, left, slow, right, left, right. கழுத்தை அப்படியே நேராக வச்சுக்குவோம். இப்போ முகத்தை நேராக வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், கழுத்தை என்ன பண்ணுறோம், அப்படியே ஃபுல்லாக ஒரே ஒரு முறை ஃபுல்லாக கிளாக் வைஸ் பண்ணுறோம், அப்படியே ஆன்டி கிளாக் வைஸும் பண்ண போகிறோம். ஸோ கிளாக் வைஸ் ஸ்லோவாக பண்ணுங்கள் பார்ப்போம். அப்படியே கிளாக் வைஸ் ஃபுல்லாக நல்லா வளைச்சி, எவ்வளோ தூரம் வளைக்க முடியுமோ, கண்கள் மூடி கழுத்து அப்படியே வளைக்கிறீங்க, ஒரே ஒரு முறை போதும். அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் கூட பண்ணுங்கள், அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள், ரிலாக்ஸ். இதில் ஒரு சிலருக்கு ப்ரெஷர் இருக்கலாம், அதனால் இந்த நெக் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது கண் மூடி பண்ணுங்கள். அப்புறம் கண் திறக்கிறதுக்கு முன்னாடி கழுத்தை இப்படி நீவி விட்டுடுங்க, ரெண்டு கையாலையுமே கழுத்தை இப்படி நீவி விட்டுட்டு அப்புறம் கண்கள் திறந்துக்கோங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிடினஸ் வராது, இல்லைன்னா மயக்கம் வரும், ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு மயக்கம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கழுத்தை நீவி விட்டுட்டு கண் திறங்க. ஸோ இப்போ நம்ம நெக் எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ கொஞ்சம் ஷோல்டர் மூமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் வந்து நல்லா நம்மளுக்கு கை எல்லோரும் மேலே தூக்குங்க, எல்லோரும் கை மேலே தூக்குங்க. இப்போ எனக்கு ஒரு கையில் மயக்க இருக்கிறதுனால நான் இப்படி திருப்புறேன், இப்படி உள் பக்கமாக ரெண்டு கையும் நல்லா முறுக்கி இப்படி திருப்பிட்டீங்க, அப்படியே இப்படி திருப்பி வைங்க முடிஞ்ச அளவுக்கு. திருப்பி இப்படி திருப்புங்க, அப்படியே திருப்பி இந்த பக்கம் திருப்புங்க, திரும்பியும், வெரி குட். ஸோ இப்போ கை நல்லாவே ஜாயின்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகிருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5. ஆன்டி கிளாக் வைஸ் 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ், கை கீழே விட்டுடலாம், ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது கைகள் எல்லாமே நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆயாச்சு. இப்போ நீ மூமெண்ட்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே நின்ன இடத்துல கைகள் அப்படியே ரெண்டு கையும் நீட்டிக்கோங்க, ரெண்டு கையும் நீட்டிட்டு
ஃபுல்லாக நம்ம உட்கார வேண்டாம், ஜஸ்ட் அப்படி ஒரு மூமெண்ட் கீழே உட்கார்ற மாதிரி அப்படியே உட்காந்து எழுந்திருக்க போகிறோம். அப்படியே உட்காருங்க. 1, 2, 3, 4, 5. இதே ஹீல் இப்படி தூக்கக்கூடாது, ஹீல் தூக்காமல் உட்காந்து பழகுங்க. ஓகே, இப்போ எல்லா உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ஸுமே ஃப்ளெக்சிபிள் ஆயாச்சு. இப்போ ஒரு சிலருக்கு நீ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த நீ என்ன பண்ணலாம், இப்படி மூமெண்ட் இப்படி கொடுக்கலாம். 1, 2, 3, 4, 5. ஆன்டி கிளாக் வைஸ். 1, 2, 3, 4, 5. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சால் போதுமானது. இப்போ நம்ம எல்லா மூமெண்ட்ஸும் பண்ணிட்டோம், ஜாயின்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆயாச்சு.